எல்லோருக்கும் நமஸ்காரம். புதுவை மருத்துவம் சேனல்ல மைக்ரைன் அதாவது ஒற்றை தலைவலிக்கான காரணம் பார்க்கலாம். ஒற்றை தலைவலியை குணப்படுத்துறது எப்படின்னு முத்ராஸ்ல பார்க்கலாம். தலைவலியில பல வகை இருக்குது. முன்பக்கம் தலைவலி, பின்பக்கம் அதாவது பின்மண்டையில் ஏற்படும் வலி, இரண்டு பக்கமும் ஏற்படக்கூடிய வலி, அதுக்கப்புறம் ஒற்றை தலைவலி. இது போல தலைவலியில பல வகை இருக்குது. இதுல அதிகமான வலின்னு பார்த்தா மைக்ரைன் சொல்லப்படுற ஒற்றை தலைவலி தான். மைக்ரைன் ஒரு வகையான நரம்பு தொடர்பான நோய். மூளையில் உண்டாகும் சில பாதிப்புகள் தான் ஒற்றை தலைவலிக்கான காரணம். ஒற்றை தலைவலி ஒரு சிலருக்கு மாதத்துல ஒரு முறை வரும், ஒரு சிலருக்கு 15 நாளைக்கு ஒரு முறை வரும், ஒரு சிலருக்கு வாரத்துல ஒரு முறை கூட மைக்ரைன் தலைவலி வரும். ஒற்றை தலைவலி ஒரு சிலருக்கு 2 மணி நேரம் வரை நீடிக்கும். ஒரு சிலருக்கு காலையிலிருந்து மாலை வரையும் தலைவலி நீடிக்கும். இன்னும் சிலருக்கு 24 மணி நேரம் கூட தலைவலி நீடிக்கலாம். ஒற்றை தலைவலி ஸ்டார்டிங்ல கம்மியா இருக்கும், அதுக்கப்புறம் போக போக வலி அதிகமா இருக்கும். மண்டையை பிளக்கும் அளவுக்கு வலி அதிகமா இருக்கும். சிலருக்கு தலை சூற்றல், நாசியா அதாவது வாமிட்டிங் சென்சேஷன், குமட்டல் இதெல்லாம் அதிகமா இருக்கும். காலையில எழுந்தோன்னு வாந்தியோட கூடிய தலைவலி இருக்கும். கண் இருட்டுவது போல இருக்கும். ஒற்றை தலைவலி ஒரு பக்கம் மட்டும் இல்லாம ஒரு சில நேரம் இரண்டு பக்கமும் கூட வலிக்கும். மைக்ரைனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த நேரத்துல எல்லாம் தலைவலி வரும் பார்க்கலாம். சரியான நேரத்துல உணவு எடுத்துக்காதவங்களுக்கும் போதுமான தூக்கம் இல்லைனாலும் மைக்ரைன் வரும். ஃபுட் அலர்ஜி, அதுக்கப்புறம் அதிக நேரம் வெயில்ல போயிட்டு வந்தாலும் ஒற்றை தலைவலி உண்டாகும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தம், ஓவர் டென்ஷன், டிவி அதிகமா பாக்குறவங்களுக்கும் மொபைல் போன் அதிகமா யூஸ் பண்றவங்களும் ஒற்றை தலைவலியால பாதிக்கப்படுறாங்க. அதிகமா டேப்லெட் சாப்பிடுறவங்க, அதுக்கப்புறம் ஆண்களை விட பெண்கள் தான் ஒற்றை தலைவலியால அதிகமா பாதிக்கப்படுறாங்க. பீரியட்ஸ் டைம்ல, அதுக்கப்புறம் பிரெக்னன்சி டைம்ல எல்லாம் பெண்கள் அதிகமா ஒற்றை தலைவலியால பாதிக்கப்படுறாங்க. அதிகமான சத்தம், அதிக வெளிச்சம், அதுக்கப்புறம் டிராவல் பண்ணும் போது தேவையான தண்ணி குடிக்கலனாலும், அதுக்கப்புறம் விருதம் இருந்தாலும், இது போல ஒற்றை தலைவலிக்கு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லலாம். மைக்ரைன் அதாவது ஒற்றை தலைவலியை குணப்படுத்துறதுக்கு ரெண்டு முத்ராஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முத்ரா தலைசூரி முத்ரா, இத ராவண முத்ரான்னு சொல்லுவாங்க. இந்த முத்ராவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் அதாவது வலது கையில தம் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் இத மூணு டிப்பையும் சேர்த்துட்டு மற்ற ரெண்டு ஃபிங்கரையும் இதே போல நீட்டின மாதிரி வச்சுக்கணும். இடது கை அதாவது லெப்ட் ஹேண்ட்ல ரிங் ஃபிங்கரை உள்ளங்கையில மடிச்சு வச்சுக்கணும். தம் ஃபிங்கரை மிடில் ஃபிங்கர் இது மேல வச்சுக்கணும். இதுதான் ராவண முத்திரம், தலைசூரி முத்திரா. பெட்ஷீட் இல்லைன்னா யோகா மேட்ல சமணங்கள் போட்டு உட்கார்ந்து இந்த முத்திராவை டெய்லி 10 நிமிஷம் செய்யலாம். ரெண்டாவது முத்திரா மகாசிரசு முத்திரை, இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தம் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் மூணுத்தையும் டிப்ப சேர்த்து வச்சுட்டு ரிங் ஃபிங்கரை உள்ளங்கையில மடிச்சு வைக்கணும். பிங்க் ஃபிங்கரை இதே மாதிரி நீட்டின மாதிரி வச்சுக்கணும். இதுதான் மகாசிரசு முத்திரை. முத்ரா செய்யும் போது நல்லா நிமிந்து உட்காரணும், ஸ்பைனு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், பெட்ஷீட் இல்லைன்னா யோகா மேட்ல சமணங்கால் போட்டு உட்கார்ந்து செய்யணும். சமணங்கால் போட்டு உட்கார முடியலன்னா சேர்ல உட்கார்ந்துட்டு செய்யலாம். தலைவலி இருக்கும் போது இந்த முத்ராவை காலையிலையும் ஈவினிங்கும் ஒவ்வொரு முத்ராவையும் 10-10 நிமிஷம் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.